ஸோ டாப் வேர்ட்ஸ் டு புட் இன் தி ரெஸ்யூமே. சரிங்களா, ஓகேவா? ஒரு ரெஸ்யூம்ல இந்த வார்த்தைகள் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஜாப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி டாப் வேர்ட்ஸ் என்னன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டிகன் காஷ்மீர் விடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ ரெஸ்யூம்ன்றது ஒரு மனிதனுடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு அந்த ரெஸ்யூமை பார்த்தா ஆளே எடுப்பாங்க. ரெஸ்யூம் மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே ரெஸ்யூம் சரியில்லை அப்படின்னா கன்ஃபார்மாக வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்ரூட்டர் சொல்கிறது வந்து, சார் 90% ஒருத்தனை வந்து இந்த ரெஸ்யூம்லேயே ஃபில்டர் பண்ணிடுறாங்க சார், 10% தான் வந்து ரெஸ்யூம் சரியில்லைனாலுமே உள்ளே கூப்பிட்றாங்க சார். ஓகேவா, இன்டர்வியூக்கு ஏன் கூப்பிட்றதுலாம் அந்த ரெஸ்யூம்லேயே ஃபில்டர் ஆயிருங்க. ரெஸ்யூம் நல்லா இருந்துச்சுன்னா வருதுங்க. அதான் வந்து லைக் ஏடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் சிஸ்டம்னு. உங்கள் ரெஸ்யூம் எடுத்து அந்த ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் சிஸ்டம் சாஃப்ட்வேரில் போட்டால் அந்த சாஃப்ட்வேருக்கு உங்கள் ரெஸ்யூம் புரிஞ்சிருந்தால் தான் உள்ளே எடுப்பாங்க. அந்த அளவு ரெஸ்யூம் ஃபில்டர் பண்ணுறாங்க. சரி ஓகே, நம்ம கதைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். 7 முக்கியமான பாயிண்ட்ஸ், இந்த 7 பாயிண்ட்டும் ஹைலைட் பண்ணிங்கன்னா போதும், ஹெச்ஆர் பயங்கரமாக சந்தோஷப்படுவார், உங்கள் ரெஸ்யூம் ஃபில்டர் ஆக வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். முதல் பாயிண்ட், எனர்ஜெட்டிக். ஸோ எப்பவுமே வந்து, சார் நான் வந்து லைக் ஐம் அன் எனர்ஜெட்டிக் பர்சன் சார் அப்படின்ற மாதிரி ரெஸ்யூம் அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா, ஓ நல்ல எனர்ஜியான ஒரு பையன், கம்பெனிக்கார வந்து ஒரு சோகமான ஒருத்தனை எடுப்பான், ஒரு எனர்ஜியாக இருக்கணும் தானே எடுப்பான். ஸோ எனர்ஜெட்டிக்ன்ற வார்த்தை வந்து ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரெண்டாவது கொலாபரேட்டிவ், அதாவது டீம். நான் வந்து தனித்துவமாக இது பண்ணல, நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணோம் சார், அது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சு சார் அப்படின்ட்டு ஒரு டீம் பிளேயராக நாங்கள் வந்து சொல்லணும். கொலாபரேட்டிவ், மற்றவரை இணைந்து செய்யக்கூடிய தன்மை, கொலாபரேட்டிவாக இருந்தேன்னு சொல்லலாம். மூணாவது ஃப்ளெக்சிபிள், அதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும்ப்பா, திடீர்னு ஒரு நாள் இவர் 9 மணி நேரம் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கேன், ஒரு நாள் பண்ண முடியாதுன்னு. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா கம்பெனிக்கார எதிர்பார்த்தா, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான், எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறான்ப்பா அப்படின்னா அங்கே அவனுக்கு வேலைகள் இருக்குங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள்ன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் ட்ரிவன், ஒரு வேலையை செஞ்சன்றத விட அந்த வேலையில் நான் வெற்றி அடைஞ்சன்றவனுக்கு, வெற்றி ஆளுக்கு தான் எப்பவுமே வாய்ப்பு இருக்குங்க. ரிசல்ட்ஸ் ட்ரிவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வேலையை நான் செஞ்சேன், அதனால் இந்த ரிசல்ட் வந்துச்சு, இதனால் ஒரு பாசிட்டிவ் வந்துச்சு, கம்பெனிக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு, எனக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு, என் சுற்றி இருக்க பெனிஃபிட் ஆச்சுன்ற மாதிரி நீங்கள் பேசணும். ரிசல்ட்ஸ் ட்ரிவன் சொல்லுவாங்க. அண்ட் அஞ்சாவது முக்கியமானது இன்னோவேட்டிவ்னஸ்ங்க, அதாவது அரைச்ச மாவியே அரைச்சிட்டு இல்லாமல், சார் நான் வித்தியாசமாக அதை ட்ரை பண்ணேன் சார், புதுசாக ஒரு இன்னோவேட்டிவ் திங்க் பண்ணேன் சார், எங்கள் கம்பெனியில் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, 10 நாள் பண்ணுற வேலையை என்னுடைய புத்திசாலித்தனம் தான் 2 நாள்லேயே முடிக்கிற மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா கொடுத்தேன். அந்த இன்னோவேட்டிவ்ன்ற வார்த்தை வந்து கம்பெனி வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஓகேவா, அண்ட் 5th, 6th பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டுங்க, நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு டீம் ஒர்க்காக இன்னோவேட்டிவாக பண்ணி இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், இதெல்லாம் கம்பெனிக்கு பெனிஃபிட் ஆச்சுன்னு ஒருனோட அச்சீவ்மெண்ட்டை சொன்னேன்னா கம்பெனிக்காரன் இம்ப்ரெஸ் ஆகும், பரவாயில்ல இவ்வளோ இந்த கம்பெனிக்கு சாதிச்சிருக்கானா நமக்கும் இவன் பண்ணுவான் அப்படின்னு நம்புவாங்க. அண்ணா 7th பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்புங்க, எல்லாரும் கூட்டத்தோட கூட்டத்தில் இல்லாமல் நான் இதை பொறுப்பெடுத்து பண்ணுறேன், அந்த உரிமையோட பொறுப்பெடுத்து பண்ணுறேன், அதை நல்லா பண்ணி கொடுப்பேன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இனிஷியேட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்கிற ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் ரெஸ்யூமில், எனர்ஜெட்டிக், கொலாபரேட்டிவ், ஃப்ளெக்சிபிள், ரிசல்ட் ட்ரிவன், இன்னோவேட்டிவ், அச்சீவ்மெண்ட்டுங்க, அண்ட் ஓனர்ஷிப்புங்க. இந்த 7 வார்த்தைகள் வந்து உங்கள் ரெஸ்யூமில் போட்டிங்க அப்படின்னா வந்து கம்பெனிக்கார ரொம்ப ரொம்ப வேலைக்கு உங்களை ப்ரிஃபர் பண்ணுவோம், ரெக்ரூட்டர்ஸும் உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த சேனலில் ரெஸ்யூம் பற்றி நிறைய போட்டிருக்கேன், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த விதம்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட், நன்றி.